ஜிஎஸ்டி சாலையில் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸின் ஒரு பிளாட் வாங்கினால் ஒரு வீடு இலவசம். டிடிசிபி அண்ட் ஆர்இஆர்ஏ அப்ரூவ்டு. பழவேற்காடுன்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு அது ஒரு சுற்றுலா தலமா தான் தெரியும். ஆனா இத உலக அதிசயங்கள்ல ஒன்னா அறிவிக்கணும்னு தமிழக அரசால பழவேற்காடு பரிந்துரைக்கப்பட்டுச்சுன்னு நம்மள பல பேருக்கும் தெரியாது. அப்படி என்ன அதிசயம் பழவேற்காட்டுல இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க எங்க குழுவோட பழவேற்காட்டுக்கு போனோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது பழவேற்காடு தான். ஆனா அது பழவேற்காடுடைய மீனிங் வந்து பழமையான வேர்கள் கொண்ட காடு. அந்த பழமையான வேர்கள் கொண்ட காடுனா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், தட் இஸ் அலையாத்தி. அலையாத்தியில் மட்டும்தான் நீங்கள் மரத்தை வெட்டும் போது வேர்கள் வெளியே தெரியும். அந்த வேர்களை பார்க்கும் போது பழமையான வேர்களாக இருக்கும். பழைய வேர்களாக இருக்கிறதால பழமையான பழவேற்காடுன்னு மாறுச்சு. அதுக்கு முன்னாடி 15வது நூற்றாண்டில் இது அனுராதபுரம் சொல்லி சொல்லுவாங்க. இதோ இந்த ஏரி தான் இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய ஏரி. அது மட்டும் இல்லாம இது பறவைகள் சரணாலயமும் கூட. இங்க அணிவகுக்கிற படகுகள் கூட ஒரு விதமான அழகுதான். மீன் பிடிக்கிறது, இந்த ஏரியை சுத்தி காட்டுறது தான் அந்த பகுதி மக்களுடைய பிரதான தொழில். அங்க இருக்கிற அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்தையே சுத்திக்கிட்டு தெரிஞ்சோம். அங்குள்ள மசூதி ஒண்ணுல நிழல் கடிகாரம் இருக்கிறத அறிஞ்ச நாங்க அங்க போனோம். சின்ன பள்ளிவாசல ஒரு சண்டையில் சூரிய கடிகாரம் இருக்கும். இந்த சூரிய கடிகாரத்துடைய முதல் கடிகாரம் காணாம போச்சு. அது வந்து முதல் 10வது நூற்றாண்டு கல், அது இந்த புதுப்பிக்கிறன்னு ஒரு பேர்ல அந்த கல்லை தொலைச்சிட்டாங்க. 1923 பண்ண காப்பர் கடிகாரம் மட்டும்தான் இப்போ இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் வாட்ச் இல்லாததால் இந்த கடிகாரத்தில் டைம் பார்த்தா நமாஸ் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் மசூதியில் என்ன ஒரு வித்தியாசம்னா, அதுவும் இந்த ஊரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், கடலோரத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் கலை நயங்கள் வந்து நம்ம டிராவிடியன் ஆர்கிடெக்சராக இருக்கும். அந்த பில்டிங்லாம் கல் பள்ளிவாசலாக இருக்கும். கல் பள்ளிவாசலில் வந்து டிராவிடியன் ஆர்கிடெக்சர் ரொம்ப துல்லியமாக தெரியும். பழவேற்காடுலேயும் இருக்கும், சதுரங்கப்பட்டினத்துலேயும் இருக்கும், நாகப்பட்டினத்துலேயும் இருக்கும், கீழக்கரையிலையும் இருக்கும். நம்ம கலாச்சாரத்துலேயே எல்லா கோயில், சர்ச்சு, மாஸ்கெல்லாம் டிராவிடியன் ஆர்கிடெக்சரில் கல்லில் தான் கட்டுவாங்க. அப்படி இருந்தது தான் கல் பள்ளிவாசல் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அந்த ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அந்த கோயில் தான் மசூதி கல் பள்ளிவாசல். நிழல் கடிகாரம் பல இடங்கள்ல இருக்கிற நிலையில இங்க வேறு என்னெல்லாம் அதிசயம் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். இந்தியாவுடைய பழமையான கோட்டை இங்க இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட நாங்க அதை தேடி போனோம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சென்னை பட்டணம் உருவாகி 400 வருஷம் ஆகியிருக்கு. ஆனா பழவேற்காடு உருவாகி 500 வருஷம் ஆகியிருக்குன்றதே அதிர்ச்சியான ஒண்ணுதான். அப்படிப்பட்ட காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த கெல்ட்ரியா கோட்டை. ஃபோர்ட் கெல்ட்ரியா இந்தியாவிலேயே முதலாக சவுத் ஈஸ்டர்ன் சைடில் கட்டின ஒரு கோட்டை. இந்த கோட்டையை கட்டினது வணிகத்துக்காக தான் கட்டினது. ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ட் கெல்ட்ரியாக்கு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போர்ச்சுகீஸ் தான் இருந்தாங்க. போர்ச்சுகீஸ் விஜயநகர கிங்கிட்ட வந்து காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கினாங்க போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் வந்து நிறைய கன் பவுடரு, நிறைய போர் புரியறதுக்கான வெப்பன்ஸ்லாம் இருந்ததை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விஜயநகர கிங்கை வந்து நல்லாவே ஒரு போர் புரியிற சாம்ராஜ்யமாக மாற்றி விஜயநகர கிங்கை வந்து மற்ற சாம்ராஜ்யத்தில் அழிக்கிறதுக்கான உதவி பண்ணாங்க போர்ச்சுகீஸ். அதால் போர்ச்சுகீஸ் பிடிச்சி போச்சு. அந்த போர்ச்சுகீஸ் பிடிச்சி போனதால் அவங்களுக்கு வணிகம் பண்ணுறதுக்கு பழவேற்காடில் ஒரு இடம் கொடுத்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு தான் டச்சுக்காரங்க வருவாங்க. அந்த டச்சுக்காரங்க வர டைமில் போர்ச்சுகீஸுடைய அரசாங்கம் ஐரோப்பில் உளுந்ததால் டச்சுக்காரங்க ஈஸியாக இந்த துறைமுகத்தை எடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி விஜயநகர கிங்கிட்ட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி நம்ம பழவேற்காடுன்னு இடத்துல ஃபோர்ட் கெல்ட்ரியான்னு ஒன்று கட்டினாங்க. 1602 வந்து அந்த ட்ரீட்டி சைன் பண்ணி அங்கே ஒரு லேண்டு வாங்கி கட்ட ஆரம்பித்தாங்க. 2016-10 வந்து முடித்தாங்க. முடிச்சுட்டு வணிகத்தை ஆரம்பித்தாங்க. அவங்க வணிக ஆரம்பித்த டைமில் ஐரோப்பில் பெரிய கம்பெனியாக இருந்தது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்போ வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் கிடையாது, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் பெருசாக கிடையாது. இவங்க ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனதால் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வருவாங்க. இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களேன்னு சொல்லும்போது தான் 1639 மெட்ராஸை உருவாக்குவாங்க விஜயநகர கிங்கோடைய பெர்மிஷனோட. இந்த 1639
டச்சுக்காரங்க பழையவர்காடில் ஃபேமஸ் ஆனதுலேயும் இந்த அப்பப்போ போர் நடந்துகிட்டே இருக்கும். அந்த போரில் வந்து யார் ஜெயிக்கிறா தோக்குறான்னு அப்படி பார்க்கும்போது டச்சுக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி இந்தியா விட்டு போயிடுவாங்க. 1825 இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆங்கிலோ டச் ட்ரீட்டின்னு ஒன்று சைன் பண்ணி போயிடுவாங்க. அப்போ வந்து இந்த ஃபோர்ட் கில்ரியா வந்து பிரிட்டிஷ் கையில் போச்சு. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற அரசாங்கத்துடைய தொல்லியல் எவிடன்ஸஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அழிப்பாங்க. பை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 நம்மளும் ரொம்ப அழிச்சிட்டோம். எப்படின்னா அந்த ஃபோர்ட் கில்ரியாவுடைய கல்லெலாம் எடுத்து ரோடு போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபோர்ட் கில்ரியா ரொம்ப அழிஞ்சு போய் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய எவிடன்ஸஸ்லாம் பார்க்கணும்னா அவங்களுடைய சிமெட்ரி அங்கேயே தான் இருக்குது. 1639 அந்த சிமெட்ரி இருக்குது. இந்த கெல்ட்ரியா கோட்டை இருந்தா கூட அதை ஒரு அதிசயமா சொல்லியிருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி என்ன அதிசயம் இருக்குன்றத தேடி போனோம். கல்லறை, கல்லறை வந்து கிறிஸ்துவ மதத்தின் சார்ந்த கல்லறை. இந்த கல்லறை வந்து ரெண்டு கல்லறை இருக்கு. ஒன்று போர்ச்சுகீஸ் கலர்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று டச் கலர்னு சொல்லுவோம். போர்ச்சுகீஸ் கலர்னா 1639 முன்னாடி, 1639 பின்னாடி. 1639 பின்னாடினா இந்த டச் கலரை, 1639 முன்னாடினா அது போர்ச்சுகீஸ் கலரை. அந்த நம்ம இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்கின பிறகு வந்து ஏஎஸ்ஐ வந்து லிஸ்டிங் பண்ணுவாங்க என்னென்ன மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. அதில் வந்து மறக்கப்பட்ட தவிர்க்கப்பட்ட ஒரு கலரை தான் போர்ச்சுகீஸ் கலர். அதனால தான் இப்போ அது அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. பாதுகாத்து இருக்கிறது வந்து இந்த டச்சுடைய கலரை. இந்த டச்சு கலரையில் எல்லாரும் வகையான எல்லா தொழில் சார்ந்த மக்களுடைய கல்லறையும் இருக்கும், டோம் ஸ்டோன்ஸ் இருக்கும். கவர்னர், நம்ம புலிக்கேட்டை ஆண்ட கவர்னர், புலிக்கேட்டை மட்டும்னு இல்லை ஆசியாவை ஆண்ட கவர்னர், டச் கவர்னருடைய கல்லறை ரெண்டு இருக்குது. டாக்டர் கல்லறை இருக்குது, ஆர்மேனியன் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பழைய இந்த கல்லில் வந்து ஒரு குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து 2014 யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோவிலேருந்து வந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு இது காட்டினாங்க. இந்த கல்லில் ஒரு காந்த சக்தி இருக்கும். லைட் ஜியாலஜி படித்தவங்களாம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் வந்து மேக்னெட் ஒட்டும். உடனே நீங்கள் மம்மி படத்தை பார்த்த மாதிரி நினச்சிடாதீங்க, மேக்னெட் வந்து அழகாக டக்குன்னு ஒட்டும். ஸோ இந்த கல் வந்து ஒரு 200-250 அடி கீழே இருந்து எடுத்து கட்டின சாக்கோனைட் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல் நம்ம தரைய கோரமண்டல் கோஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இந்த கல்லில் வச்சு கட்டின கல்லறை தான் இந்த போர்ச்சுகீஸ் அண்ட் டச் கல்லறை. இந்த கல்லை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். அந்த கல்லில் வந்து அழகான கலை கலை நயங்கள் இருக்கும். அழகான இந்த எம்போசிங் சொல்லுவாங்க, வார்த்தைகள்லாம் எம்போஸ் ஆகிருக்கும், ஸ்கூப் ஆகிருக்காது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கலை சார்ந்த ஒரு நயங்கள். இதை வந்து நம்ம அழிச்சிடக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போர்ச்சுகீஸில் மட்டும்தான் டச் அண்ட் போர்ச்சுகீஸோடைய சிமெண்ட்ரியில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதோடைய கலைகளை நீங்கள் மற்ற கோயில்களையும் பார்க்கலாம். ஆனால் இந்த வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ண முடியல இந்த கலை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பிகள்கிட்டலாம் போய் கேட்டால் நாங்கள் இது பண்ண தெரியாது, நாங்கள் பண்ணதும் பண்ணது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எவிடன்ஸஸ்லாம் நீங்கள் வந்து டச் சிமெண்ட்ல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது இந்த கலை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது யாருக்கும் அது ஆன்சர் கிடையாது. பட் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வந்து பாருங்கள், ஃபோர்ட் கில்ரியாவுக்கான கல்லறை தான் இந்த டச் கல்லறை. டச்சு காலத்து கல்லறை. இந்த இடத்துல பல நாட்டை சேர்ந்தவங்களுடைய கல்லறை இருக்கு. ஒவ்வொரு கல்லறையிலயும் ஒவ்வொரு குறியீடு, நேர்த்தியான வடிவம், நேர்த்தியான எழுத்து வடிவங்கள். இதுவரைக்கும் இந்த எழுத்துக்களை எந்த நாட்டை சேர்ந்தவங்க உருவாக்குனாங்கன்றதும் யாருக்கும் தெரியாது. இந்த கல்லறையத்தான் தமிழக அரசு உலக அதிசயத்துல சேர்க்க பரிந்துரை செஞ்சது. இந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து ஏன் பிரிட்டிஷ், டச், போர்ச்சுகீஸ் வந்து இறங்கினாங்கன்னு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கணும். இந்த கேள்விக்கு மெயின் பதில் வந்து பருத்தி தான். இது வந்து நம்ம எல்லோருமே ஸ்பைஸு, எல்லோருமே நம்ம பிரியாணியில் போடுற கிராம்பு பட்டைக்காக பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்கன்னு சொல்கிறது வந்து, அதாவது டைமண்ட்ஸ்க்கும் கோல்டு ஜுவல்லரிக்கு வந்தாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு தப்பான கருத்து. மெயினாக வந்தது வந்து பருத்தி தான். அந்த 15th-14th நூற்றாண்டுலாம் இந்த பருத்தியை வச்சு அரபும் தமிழர்களும் என்டையர் ஓஷனையும் க்ராஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கடல் வணிகத்தில் என்டையர் ஓஷனையை க்ராஸ் பண்ணுறதுக்கு மான்சூன் விண்டில் அப்போ பருவநிலை காட்டில் வச்சு க்ராஸ் பண்ணுறதுக்கு பருத்தி தான் முக்கியம். அதுவும் சேல்னு சொல்லுவோம்ல, அந்த கடல் கப்பலுடைய பாய், அந்த மூணு பாய்மர கப்பல் வந்து நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு ப்ரூஃப் பண்ணோம்னா பாலியில் அதுக்கு டெம்பிளில் ஒரு ஸ்டோனே இருக்கும். இந்த மூணு பாய்மரத்தை வச்சு நீங்கள் கடலை கறக்கும் போது ஈஸியாக டபான்
கடந்துடலாம், ஒரு 2-3 மாதத்துலேயே கடந்துடலாம். இந்த டெக்னிக்கை வந்து கண்டுபிடிக்க தான் பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், டச் வந்து இந்தியாவுக்கு வர பார்த்தாங்க. இதுவரைக்கும் மசாலா பொருட்களுக்காகத்தான் வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்மோட பகுதியில கிடைக்கிற பருத்திக்காகவும் வந்தாங்கன்றது இப்போதான் புரியுது. நாம ஒரு பொருளை உருவாக்குறதுன்றது ரொம்பவே கஷ்டம், அழிக்கிறது ரொம்பவே சுலபம். பழமையான ஒன்ன நாம இப்ப உருவாக்க முடியாது, ஆனா நாம நினைச்சா அதை அழிக்காம பாதுகாக்கலாம். இதுதான் நாம இயற்கைக்கு செய்யற கைமாறு. ஜிஎஸ்டி சாலையில் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸின் ஒரு பிளாட் வாங்கினால் ஒரு வீடு இலவசம். டிடிசிபி அண்ட் ஆர்இஆர்ஏ அப்ரூவ்டு. தொடர்புக்கு 8939222270.